வந்து தமிழகத்தில் வந்து இது மட்டுமல்ல, இப்பொழுது வந்து விவசாயிகள் டெல்லி வரையிலும் சென்று ஏறக்குறைய ஒரு மாத காலத்துக்கு மேலாக போராடக்கூடிய நிலைகள், மீனவ மக்கள் தொடர்ந்து அண்மை காலமாக சிறைபிடிக்கப்படுவது, அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுவது, அவர்கள் சுடப்படக்கூடிய நிலைகள், அதேபோல விவசாயிகளுடைய போராட்டங்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற போராட்டம், கடந்த ஒரு வார காலமாக லாரி உரிமையாளர்களுடைய போராட்டம், நெடுவாசல் போராட்டம் என்று பல்வேறு விதமான போராட்டங்கள் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் வந்து தன்னெழுச்சியாகவும் அதே போல அமைப்புகள் மூலமாகவும் நடைபெறுகின்றன. ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழகத்திலே வலுவாக அமைய வேண்டும் என்பதுதான் இதெல்லாம் சுட்டி காட்டுகிறோம். இல்லை, நான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து பணம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது தவறு என்று 2004 பிறகே நடைபெற்ற அனைத்து 2001 பிறகே நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் நாங்கள் வந்து குரல் எழுப்பியிருக்கிறோம். இப்போ 2000 வந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், ஏன்னா எல்லா தேர்தல்களுமே வந்து பணம் தான் வந்து பிரதானமாக இருந்திருக்கிறது. எனவே வந்து இந்திய வித்தியாசமாக இந்தியாவுடைய வேற எந்த மாநிலத்தும் இல்லாத அளவிற்கு வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்து உருவாகிக்கொண்டே வருகிறது. எனவே இதுக்கு வந்து இந்த வியாதி வந்து தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கும் பரவினால் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். எனவே தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது? அதுக்கு முன்பு அதுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்தது? ஸோ எல்லாவற்றிலுமே பணம் தான் இருந்திருக்கு. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பணம் கொடுத்து தான் வாக்குகள் பெறப்பட்டது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பணம் தான் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் மின்விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு தமிழகம் எங்கும் இருட்டெடுப்பு செய்யப்பட்டு பணம் வழங்கப்பட்டது. எனவே தமிழகத்திலே நடைபெறக்கூடிய அந்த ஜனநாயக விரோதமான செயலை தடுப்பதற்கு வந்து வேரோடு இருப்பதற்கு 2-3 தேர்தலையும் கூட தள்ளி வச்சு இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண முடியும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தீவிரமாக யோசிக்க வேண்டும். சார், உள்ளாட்சி நடத்துறதுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான சூழல் என்ன டெவலப் ஆகலைங்க? இது வறட்சி வந்து ஓவரா இருக்குது. இட் இஸ் நாட் எ கண்டூசிவ் சுச்சுவேஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ். அன்லஸ் அதாவது மழை வராமல் மக்களால் வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. ரொம்ப ஓவர் பிரச்சனை இருக்குது.